அன்பு உள்ளங்களுக்கு அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் கலாபு கவி. அதாவது இப்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு சில குறிப்பிட்ட இசைக்கு வந்து பாட்டு பாடணும் இல்லை வந்து இசை இசைத்தோம் அப்படின்னா மழை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மையா? அது என்ன இசை, எப்படி அது, என்ன ராகம் அது அப்படின்றத பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப சின்ன வீடியோவாக தான் இருக்கு, காணொலியாக தான் இருக்க போகுது, பார்த்துருங்க. ஏன்னா ஒரு இன்ஃபர்மேஷன், அதாவது ஒரு ஒரு அறிவு சார்ந்த செய்தியை வந்து இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும். அந்த ராகத்தோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா அமிர்த வர்சினி அப்படின்ற ஒரு ராகம்தான். வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ராகத்தில் இசைக்கப்பட்டால், இசை இசைக்கப்பட்டால், அதாவது ஒரு ஒரு வீணையோ இல்லை ஒரு பாடலோ, அதாவது ரொம்ப சுத்தி சுத்தமாக பாடக்கூடிய ஒரு பாடகரால் இந்த ராகத்தில் பாடப்பட்டால் மழை வரும் கண்டிப்பாக, அதாவது மழை இல்லாத சமயத்தில் கூட மழை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதுக்கு ஏதாவது சாட்சிகள் இருக்குதா, ஏதாவது இருக்குதா, இது மாதிரி நம்ம சம்பவங்கள் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதுக்கான சாட்சிகள் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது முத்துசுவாமி தீட்சிதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடகர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எட்டயபுரத்தில், எட்டயபுரம்னா தெரியும் இல்லையா, நம்ம பாரதியார் பிறந்த எட்டயபுரம் இருக்குல்ல, எட்டயபுரத்தில் வந்து ஒரு கச்சேரி பண்ணாங்க. இதுக்காக மழை வேண்டி அவர் ஒரு கச்சேரி பண்ணார். அந்த கச்சேரி முடியும் முன்னமே மழை வந்து பிச்சுக்கிட்டு அடித்ததாக வந்து ஒரு ஒரு வரலாற்று குறிப்பு இருக்குது. அதாவது இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதா இல்லையா, அது உண்மையா பொய்யான்னு தெரியல, ஆனால் இப்படி ஒரு சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரியில் நடந்திருக்குது. அவர் பாடல் பாடும்பொழுது மழை வந்திருக்குது. சரி, அப்படிப்பட்ட ராகத்தில் ஏதாவது திரை இசை பாடல் ஏதாவது இருக்கும்ல, இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. நம்ம வந்து இளையராஜாவோட தூங்காத வெளிகள் ரெண்டு அப்படின்னு ஒரு பாடல் வரும், தூங்காத வெளிகள் ரெண்டு. நீங்கள் போட்டு பாருங்கள், நீங்கள் வந்து யூடியூப்பில் போய் தூங்காத வெளிகள் ரெண்டுன்னு போடுங்க. இது போக நிறையா பாடல் இருக்குது அந்த ராகத்தில். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கான அந்த ராகத்தில் வந்த பாடல்கள் வந்து பெரிய அளவுக்கான ஹிட்டாகலை, வெற்றி பாடல்களாக இல்லை, ஒரு சில பாடல்களே, ரொம்ப குறைந்தபட்ச பாடல்களே வந்து வெற்றி பாடலாக இருக்குது. சரி, இதெல்லாம் நம்புகிற மாதிரி அங்கே இருக்குது, என்னங்க இது ஏதோ ஒரு இசை இசைச்சிங்க அப்படின்னாக்கா மழை வரும்ன்றதெல்லாம் நம்புகிற மாதிரியாக இருக்குது. இதுக்கு எனக்கு என்னோடய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சம்பவத்தை நேரில் பார்த்துருக்கேன். என்ன அப்படின்னா, மதுரையில் வந்து ராஜாஜி பார்க்குன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூங்கா ஒன்று இருக்குது, ஓகேவா, ராஜாஜி பூங்கான்னு ஒன்று இருக்குது. அந்த பூங்காவில் என்னோடய பள்ளி பருவம், அதாவது ஒரு 11-12 முடித்த காலேஜோட ஃபஸ்ட்டு கல்லூரி பருவம், அந்த பருவத்தில் நாங்கள் அடிக்கடி நாங்கள் போவேன். அப்படி போகும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து புல்லாங்குழல் வாசிச்சுக்கிட்டு இருப்பார். அவர் அவர் என்ன ராகத்தில் வாசித்தார் எனக்கு சத்தியமாக தெரியாது, ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு அப்போது ஞானம் இல்லை, இப்போவும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அது அதுக்குன்னு தனியாக படிக்கணும், ரொம்ப ஊறி போகணும். நம்மளுக்கு இசையமைக்க தெரியும், ராகங்களை பற்றிய ஆழ்ந்த சிந்தனை வந்து நம்மளுக்கு கிடையாது. இப்போது அவர் ஒரு ஒரு ராகத்தில் இசையமைச்சிக்கிட்டு இருக்கார், அவர் கண்ணை மூடிட்டு வாசிக்கிறாரு. ஆனால் அந்த இடத்துல ஒரு பெரிய சம்பவம் வந்து நடந்துச்சு. என்ன அப்படின்னா, ஒரு ஒரு 100-க்கும் மேற்பட்ட பறவைகள் அங்கே இருந்துச்சுங்க. அவரோட முன்னாடி ஒரு 100-க்கும் மேற்பட்ட பறவைகள் வந்து உட்காந்துருக்குங்க. பொதுவாக ஒரு ஒரு பறவை நம்ம பக்கத்தில் வந்தால் பயந்து ஓடும் இல்லையா, இந்த ஆளோட இசைக்கு மயங்கி, புல்லாங்குழல் இசைக்கு மயங்கி பறவைகள் உட்காந்துருக்குது. சுற்றி எல்லோரும் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கோம், பாண்டு என்னடா இது, ஒருத்தன் புல்லாங்குழல் வாசிக்கிறான், இந்த ஆள் யாருனே தெரியாது புல்லாங்குழல் வாசிக்கிறாரு, இவ்வளோ பறவைகள் நிற்கிது அப்படின்னா பறவைகள் பறவைகளாக மயக்க முடியுமா? அதாவது யூடியூப்பில் நான் இப்போ ரீசன்ட் டைம்ஸில் பார்த்துருக்கேன், என்ன அப்படின்னாங்க, இந்த மாதிரி வந்து சம் மியூசிக் வாசித்தோம் அப்படின்னாக்க மாடுகள் ஓடி வர்றது, ஆடுகள் மாடுகள் அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கேன். ஆனால் பறவைகளை, அதாவது நல்லா கவனிச்சுக்கோங்க, ஆடு மாடுலாம் பார்த்தீங்கன்னா நிலத்தில் இருக்கிறது, பறவைகள்லாம் வானத்தில் வந்து பறந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இது இனம். இப்போது நான் வந்து இப்போ வரைக்கும் பார்த்தது வந்து இது வரைக்கும் யூடியூப்பில் வந்து யாரும் புல்லாங்குழல் வாசித்து பறவைகள் மயங்கி நின்ற மாதிரி பார்க்கல. யாராவது பார்த்தீங்கன்னா எனக்கு லிங்க் எனக்கு இது பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள். ஆனால் அந்த சம்பவத்தை பார்த்த பிறகுதான் எனக்கு ஒரு அதில் ஒரு அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. ஏதோ ஒன்று இருக்குது இந்த இசையில், ஏதோ இருக்குது, ஏதோ ஒரு சக்தி, ஏதோ ஒரு பவர் இருக்குது இல்லை. ஏன்னா வானத்தில் பறக்கிற பறவைகளை மயக்கக்கூடிய இசை அப்படின்னா, இசைனால் மயக்க முடியும்னா, ஏன் இவங்க சொல்கிற மாதிரி இசை இசைச்சு அதோட நம்ம நம்ம அலைக்கற்றைகள் இருக்கு இல்லையா, நம்மளோட இசை வந்து அலையலையாக தான் வெளியில் போகும்ப, அந்த அலைக்கற்றைகள் மூலியமாக இல்லைன்னா அந்த குறிப்பிட்ட அதிர்வெண்கள் மூலியமாக
ஏன் மழையை உருவாக்கக்கூடாது? முடியாது, முடியும், கண்டிப்பாக இருக்கணும். ஏன் அப்படின்னா நம்மளோட முன்னோர்கள்ன்றத விட நான் பொதுவாக வந்து முன்னோர்கள் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா முன்னோர்கள் நல்லதும் சொல்லியிருக்காங்க, கெட்டதும் சொல்லியிருக்காங்க. முன்னோர்கள் தான் மூட நம்பிக்கைகளையும் நிறைய விதைச்சிட்டு போனது. ஆனால் அதே முன்னோர்களில் அறிவியலாளர்கள் நிறையா இருக்காங்க. நீங்கள் சித்தர்கள்னு சொல்லப்படுற எல்லாருமே அந்த காலத்து சயின்டிஸ்ட், அவ்வளோதான். ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை. நீங்கள் இல்லை சித்தர்கள்லாம் சாமியார், இப்போ உள்ளவங்களாம் சயின்டிஸ்ட்டு, அவங்களாம் பெரிய ஆட்கள், இவங்கெல்லாம் சும் அப்படிலாம் இல்லை. சித்தர்கள்ன்றது அந்த காலத்தில் வாழ்ந்த சயின்டிஸ்ட். அவங்க அந்த காலத்தில் புதுசு என்னென்ன வந்து வித்தியாசமாக இருக்கோ, என்னென்ன அறிவியல் சம்மந்தப்பட்ட, அதாவது என்ன சொல்ல, நிறைய கண்டுபிடிச்சாங்க. மருத்துவம் சம்மந்தமாக எதை எதோட சேர்த்தா என்ன உருவாகுன்ற கண்டுபிடிப்புகள், இது அதுக்கு பேர், அது பேர் தான் அறிவியல். எதை ஒன்றை கண்டுபிடிக்க முடியுதோ அதுக்கு பேர் அறிவியல். ஸோ வந்து அந்த காலத்தில் இந்த சித்தர்கள் இல்லை அந்த காலத்தில் வாழ்ந்த இசை சம்மந்தப்பட்ட மனிதர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமாக அதை நம்புகிறாங்க. இந்த மாதிரி இசை இசைச்சா, யாழ் இசை இசைச்சா மழை வரும்னு சொல்லிட்டு இருக்குது. அதாவது இந்த மாதிரி பழைய புத்தகங்கள் எல்லாம் நிறைய இருக்குது. அப்போ அதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க எழுதியிருக்காங்கன்னா சும்மா கண்மூடித்தனமாக எழுத மாட்டாங்க. அப்போ ஏதோ ஒன்று இருக்குது. ஒருவேளை அந்த அளவுக்கு இசையை துல்லியமாக இசைக்கக்கூடிய, இசையை நேசிக்கக்கூடிய ஆட்கள் இங்கே இல்லையோ என்னவோ எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ அதெல்லாம் நடக்க மாட்டேங்குது. இப்போ தான் மழை எங்கேயும் நிறைய இடத்துல மழை ஒழுங்காக வரமாட்டேங்குது, என்ன காரணம் தெரில. ஆனால் இந்த செய்தி உங்களுக்கு கண்டிப்பாக வந்து புதுமையான செய்தியாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் வாழ்க்கையில் இது மாதிரி ஏதாவது வித்தியாசமான வினோதமான செய்திகள் இருந்தால் எனக்கு அதை ஷேர் பண்ணுங்கள். அதை பற்றி சொல்லுங்கள், என்னோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதை பற்றி நான் ஒரு முடிஞ்சால் ஒரு வீடியோ காணொலி வந்து போடுறேன். ரொம்ப சந்தோஷம் உங்கள் கூட பேசினதுக்கு. இன்றைக்கி உங்களை நான் மீட் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் எப்படின்னு தெரியாது எனக்கு. ஏன்னா மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்னால் மற்ற சேனல்லலாம் சொல்லுவாங்க நாங்கள் ஒரு கேங்கு, நாங்கள் ஒரு கூட்டம் அப்படின்ட்டு. ஆனால் நம்ம மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் குடும்பம், அதாவது தமிழ் சம்மந்தப்பட்ட குடும்பம் நம்ம மட்டும்தான். அதனால் எனக்குலாம் ரொம்ப கர்வம் அதிகம். நம்ம வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு பெரிய தமிழ் சம்மந்தப்பட்ட குடும்பம். ஏன்னா என் காணொலியை பார்க்குற 99.9% மக்கள் வந்து தமிழை நேசிக்கிறவங்களாக தான் இருப்பாங்க. 1% வேணால் இல்லாமல் இருக்கலாம், அதை பற்றி எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னா தமிழ் ஆர்வம் இருக்கிறவன் மட்டும்தான் என்னோடய காணொலிகளை பார்க்க வருவான். ஏன் அப்படின்னா நம்ம காணொலியில் முழுக்க முழுக்க தமிழ் சம்மந்தப்பட்ட இல்லைன்னா கவிதை சம்மந்தப்பட்ட காரியங்களை தான் நம்ம போட்டுகிட்ருக்கோம். அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய செய்திகளை உங்களோட நான் பகிர்ந்துக்கிட்டே இருக்க போகிறேன். உங்களுக்கு ஏதாவது எண்ணங்கள் இருந்துச்சு, இந்த மாதிரி இதை பற்றி பேசுங்க, அதை பற்றி பேசுங்கன்னு சொல்லி இருந்துச்சுன்னா என்கிட்ட வந்து தெரிவிங்க. அடுத்தடுத்து அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் நான் எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன். நன்றி, வணக்கம். என்று மண்முடன் நான் உங்கள் கலாபக்கவி.